கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 10. ஆவிக்குரிய மற்றும் மானிட சுபாவங்கள் வெவ்வேறானதும் வித்தியாசமானதும். பக்கம் 213. மனிதர்கள் அனைவரும் ஏதேனில் ஆதாம் இழந்து போன மனித பரிபூர்ணமாகிய முந்தின சீரை திரும்ப கொடுத்தலின் மூலம் மீண்டும் அடைவார்கள் என்றும் கிறிஸ்துவின் சபையானது இந்த பொதுவான திட்டத்திற்கு விதிவிலக்காயிருந்து மனித சாயலிலிருந்து ஆவிக்குரிய சாயலுக்கு மறுரூபம் அடைகிறார்கள் என்ற மனுக்குலத்திற்கான பொதுவான தெய்வ திட்டத்தை அநேக கிறிஸ்தவர்கள் காண தவறுகின்றனர். பொதுவாக கிறிஸ்தவ ஜனங்களே ஆவிக்குரிய சுபாவத்தை அடைகிறவர்களே அன்றி வேறொருவரும் ரட்சிக்கப்படுவதில்லை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பூமியின் குடும்பங்கள் அனைத்தையும் திரும்ப கொடுத்தலுக்குட்படுத்தி ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குவதாக சத்திய வேதம் வாக்குறுதி அளிக்கிறது. அதோடு சுவிசேஷ யுகத்தில் தெரிவு செய்யப்படும் திருச்சபையார் மாத்திரமே ஆவிக்குரிய சுபாவத்திற்கு மறுரூபம் அடைவார்கள் என்றும் வாக்களிக்கிறது. மேலும் மற்ற எவருக்கும் இந்நம்பிக்கை உண்டாயிருப்பதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனமாவது இல்லை. பெருந்திரளான மனுக்குலம் பாவத்தினால் உண்டான அனைத்து சீரழிவு, பலவீனங்கள், வலி, துன்பம் மற்றும் மரணம் இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் வீழ்கைக்கு முன்பிருந்த முழுமையான மனித பரிபூர்ணத்தை மீண்டும் அடைந்து அனுபவிப்பார்களானால் ஆதாமின் பாவத்திலிருந்து முழுவதும் இரட்சிப்படையும் விஷயத்தில் சுவிசேஷ யுகத்தில் பரம அழைப்பிற்கென்று அழைக்கப்பட்டு தெய்வீக சாயலுக்கு பங்கு பெறும் கிறிஸ்துவின் சபையைப் போலவே அவர்களும் முழு விடுதலை அடைவார்கள். ஒரு பரிபூர்ண மனிதன் எவ்வாறு உண்டாக்கப்படுகிறான் என்பதை முறையாக புரிந்து கொள்ள தவறுவதும் அழிவிற்குரிய அல்லது அழியாமைக்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதலும் நீதியை பற்றின தவறான கருத்துக்களும் ஒன்று சேர்ந்து மேற்கூறிய தவறுகள் ஏற்பட காரணமாகின்றன. அது மட்டுமன்றி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அநேக வசனங்களின் பொருள் மறைக்கப்பட்டு திகைப்படைய வழிவகுக்கிறது. ஒரு பரிபூர்ண மனிதன் ஒருபோதும் பூமியில் இருந்ததில்லை என்பதும் பூமியில் காணப்படுகின்ற மனிதர்கள் ஒரு பகுதி வளர்ச்சி அடைந்தவர்களே என்பதும். ஆகவே பரிபூர்ணத்தை அடைய வேண்டுமானால் அவன் ஆவிக்குரியவனாகவும் மாற வேண்டும் என்பதும் எந்த ஒரு இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 10. ஆவிக்குரிய மற்றும் மானிட சுபாவங்கள் வெவ்வேறானதும் வித்தியாசமானதும். பக்கம் 215. ஆதாம், இயேசு என்ற இரண்டு பரிபூர்ண மனிதர்கள் மட்டுமே இப்பூமியில் இருந்ததாக வேதாகமம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆதாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். அதாவது மன வல்லமையாகிய பகுத்தறிதல், ஞாபக சக்தி, தீர்மானித்தல் மற்றும் சித்தம், இன்னும் ஒழுக்க இயல்புகளில் நீதி, பிரதிபலன் எதிர்பாராது நன்மை செய்தல், அன்பு போன்ற அனைத்திலும் தேவ சாயலிலேயே சிருஷ்டிக்கப்பட்டான். பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரியவனாயிருந்து ஆவிக்குரிய ஜீவியின் பூமிக்குரிய சாயலாயிருக்கிறான். ஆவிக்குரிய ஜீவியின் குணங்களை பெற்றிருந்து அளவிலும் தரத்திலும் நிர்ணய எல்லையிலும் வித்தியாசப்பட்டிருந்தான். விழுந்து போன மனிதனிடத்தில் வாருங்கள் வழக்காடுவோம் என்று தேவன் கூறும் அளவிற்கு மனிதன் தேவ சாயலில் இருக்கிறான். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் யெகோவா தேவன் மனிதன் பூமிக்குரியவற்றை ஆளும்படிக்கு அதிகாரம் அளித்தார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆதியாகமம் 1:26 மோசே கூறும்போது, தேவன் தாம் உண்டு பண்ணின சிருஷ்டியை வெறுமனே சிருஷ்டியாமல் முழுமையானவனாக, அதாவது தம்முடைய சிருஷ்டியை நல்லது என்று கண்டார் என்று கூறும் அளவிற்கு அவனை பரிபூர்ணமாக சிருஷ்டித்தார் என்பதை தேவன் உணர்ந்திருந்தார் என்று கூறுகிறார். ஆதியாகமம் 1:31. தேவனுடைய பார்வையில் அறிவுள்ள தம்முடைய சிருஷ்டிகளில் பரிபூர்ணத்திற்கு குறைவானது எதையும் அது நல்லது என்று கூறுவதில்லை. சிருஷ்டிக்கப்பட்ட பரிபூர்ண மனிதனை குறித்து 8:5-8 நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சிலர் வேதாகமமானது பரிணாம கொள்கையை உறுதிப்படுத்துகின்றது என்று சொல்கிறார்கள். தேவ தூதரிலும் சற்று சிறியவன் என எபிரேயர் 2:7 கூறப்பட்டுள்ளதை சற்று சிறியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தூதர்களை காட்டிலும் அவனுடைய தரத்தில் சிறிதேனும் குறைந்தவன் அல்ல என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விளக்கம் அறிவுக்கேற்றதும் அதிகாரபூர்வமானதும் அல்ல. இது 8:5:5 எடுக்கப்பட்ட